அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹோ. கண்ணி மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஊரடங்கு உத்தரவின் போதும் எல்லோருக்குமாய் வேலை இல்லாமல் இருந்தாலும், ஓய்வில் இருந்தாலும் கூட, ஓய்வே இல்லாமல் இன்றும் வேலை செய்யக்கூடிய வீட்டில் ஒரே ஒரு ஜீவன் தாய் தான். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான தாய் அம்மா தான் அந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயை, நம்முடைய தாய் ஹயாத்தாக இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு ஆயிரை அதிகமாக்கி கொடுப்பானாக, ஆமீன். அதே தாய் யாருக்கேனும், யார் வீட்டிலேனும் தாய்மார்கள் மரணித்திருந்தால் அவர்களது மண்ணறையை அல்லாஹ் வெளிச்சமானதாக விசாலமானதாக ஆக்கி கொடுப்பானாக, ஆமீன். கண்ணியமானங்களே, அந்த தாய்மார்கள் நினைத்திருந்தால் நம்ம துன்யாவுக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த தாய் எப்படி கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ரொம்ப துல்லியமாக விவரித்து குர்ஆனிலே சொல்வான். கஷ்டத்திலும், ரொம்ப கஷ்டத்திலும் உங்களை சுமந்து எடுத்து அந்த தாய் பெத்தெடுக்கிறாங்க, பலகீனத்திலும் பலகீனமாய் பெத்தெடுக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் ரொம்ப அழகா சொல்வான். அப்படிப்பட்ட தாயை நம்ம ரொம்ப கண்ணியமாக நடத்த வேண்டும். ஹதீஸில் வரும், அல் ஜன்னத் தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உங்க தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது. இப்போ நம்ம தாயினுடைய பாதத்துக்கு கீழே பார்த்தோம்னா சொர்க்கம் கிடைக்காது. இதுக்கு நம்ம அர்த்தம், நம்ம கருத்து எடுக்க வேண்டியது என்ன, நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஊரடங்கு உத்தரவின் போது நம்ம நிறைய கொரோனாவை பற்றி பீதியை கிளப்பிடாமல், கண்ட கண்ட கமாண்டுகள் கொடுக்காமல், இது அல்லாமல் போகின்ற பொழுதுகளை பொழுது போல என்று அதை போக்குவதற்கான தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு நம்முடைய தாயோடு சிறிது நேரம் ஒதுக்கிடுவோம். இன்ஷால்லா நம்முடைய தாயிடத்திலே துவா செய்ய சொல்வோம். நம்முடைய தாயிடத்திலே நாம் செய்துவிட்ட அவர்கள் மனம் கோணக்கூடிய ஏதாவது செயல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், நமக்கு அது தெரியாமல் இருக்கும். எனவே அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தாயிடத்தில் நேரம் கிடைக்கிற பொழுது அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு எனக்காக துவா செய்யுங்க, எங்கள் ஆஃபியத்திற்காக துவா செய்யுங்க என்று துவாக்களை பெற வேண்டிய நேரம். உலகத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, உலகத்தில் சிறந்த பெருமகன் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தனக்கு யாரையும் இணையாக்காதீங்க என்று சொல்லிவிட்டு, உலகத்தின் உன்னதமான படைப்பு உங்கள் பெற்றோர்கள் வயது முதிர்ந்த பருவத்தில் அவங்க உங்களிடத்துல வரும்பொழுது கண்ணிய குறைவாக நீங்கள் அவங்கள்ட்ட நடந்துடாதீங்க, வார்த்தை குறைவில் சி என்று கூட அவங்கள சொல்லிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஒரு உன்னதமான பெற்றோரை நம்மளுடைய பார்வையில் குறைகள் தெரியலாம், நம்முடைய பார்வையில் பெற்றோர் மீது குறை தெரியலாம். ஆனால் ரப்பு சொல்வது உங்கள் பார்வை அல்ல, உங்கள் பெற்றோரின் பார்வையில் ஒரு நன்னடத்தை இருக்கும். எனவே பார்க்கறத பொறுத்துட்டு உங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்து பெற்றோர்களை, தாயை ஏதாவது ஒரு நேரத்தில் குறை சொல்லி இருக்கலாம், அவங்க மனசு கோணும்படி நடந்திருக்கலாம். எனவே தாயிடத்தில் மன்னிப்பு கேட்போம், தாயை துவா செய்ய சொல்லுவோம். நம்முடைய நீண்ட வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், நம்முடைய ரிஸ்குனுடைய விசாலத்திற்கும், நம்முடைய இதாயத்திற்குமாக நம்முடைய தாயிட்ட நம்ம துவா பெற வேண்டிய நேரம் இது. அல்லாஹ் தன்னை யாரோடு ஒப்பிடறான் தெரியுமா? நூறு தாய்களுக்கு சமமானவன் ரப்பு. ரப்பே தன்னை ஒப்பிடும்போது தாய்க்கு சமமாகத்தான் ரப்பு தன்னை ஒப்பீடு செய்கிறான். எனவே அந்த கண்ணியம் மிகுந்த தாயிடத்தில் நம்ம இத்தனை நாட்களாக வேலைப்படலில் தாயிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம், பள்ளிக்கூடம் காலேஜினுடைய வேலைப்பழுக்கல்ல, படிப்பினுடைய கவனங்களில் தாயிட்ட பேசுறதுக்கே நேரங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த காலங்களிலாவது ஊடகங்களில் நேரங்கள் செலவிடுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு, விளையாட்டுக்களில் நேரம் செலவிடுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு, தாயோடு கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. அந்த நேரம் பறக்கத்தான நேரம். இந்த ஊரடங்கு உத்தரவின் போது வீட்டில் என்ன நேரம் போலையே என்பதை விட தாயிட்ட கொஞ்சம் நேரம் செலவிடுங்க, உங்கள் நேரம் போகிறதே தெரியாது, அந்த நேரம் சொர்க்கத்தினுடைய நேரம். எனவே நம்ம தாயிட்ட நம்ம நேரங்களை செலவிடுவோம். வல்ல ரப்புல் ஆலமீன் தாயினுடைய துஆவை பெறக்கூடிய நல்ல சாலிகான பெருமக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இன்ஷால்லாஹ் நாளை ஒரு நபரோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், அந்த நபரோடு நான் உங்களை இன்ஷால்லாஹ் இதே கம்பம் ஃபேஸ் மீடியாவில் உங்களை நான் சந்திப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.